வெல்கம் டு ஈட் வேஸ்ட் சேனல். உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மோனலிசா ஓவியத்தை வரைஞ்சது லியனார்டோ டாவின்சி. இது வந்து இப்போ லவுரேன் மியூசியத்தில் ஃப்ரான்ஸில் இருக்குது. இது 16 நூற்றாண்டை சேர்ந்த ஓவியம். இதை பார்க்க வருஷத்துக்கு 6 மில்லியன் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. மோனலிசாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை வரைஞ்ச லியனார்டோ டாவின்சியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் 1452 1519 வரை 67 வயசு வரையும் வாழ்ந்தவர். சிறந்த ஓவியர், சிற்பி, எழுத்தாளர், இசையமைப்பாளர், உரர் கூற்றியல், வானியல் இந்த மாதிரி படித்தவர். பன்முக திறமையாளர், பொறியாளர், கட்டடக்கலை நிபுணர். இவர் தான் லியனார்டோ டாவின்சி. இத்தாலிய ஓவியரான இவர் 14 வயசுலேயே ஒருத்தட்ட வந்து ஓவியம் கற்றுக்கிறதுக்கு போகிறாரு. நிறையா இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனால் அவங்ககிட்ட இருந்து கலைகள் நிறையா கற்றுக்கிட்டாரு. டாவின்சியினுடைய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நான ஓவியம் வந்து உலக புகழ் பெற்றது. இது ஓவியர் வெரோக்கியும் இவரும் சேர்ந்து 1472-75 வரை இந்த ஓவியத்தை வரைய ஆரம்பித்தாங்க. ஆனால் டாவின்சியோடைய ஓவிய திறமையை பார்த்து வியந்த வெரோக்கி பிரஷை கீழே போட்டுட்டு டாவின்சி தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சாருன்னு உலகுக்கு எடுத்துரைத்தார். அந்த ஓவியம்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதுதான் அந்த ஓவியம். டாவின்சி வரைஞ்ச இயேசு கிறிஸ்துவின் லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியம் உலக புகழ் பெற்றது. இது 1495-98 இடைப்பட்ட காலமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு அவரை சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் இரவு அவர் தன் சீடர்களோடு உணவு அருந்துறாரு. இதை வந்து ஓவியமாக இவர் தீட்டியிருக்காரு டாவின்சி. இதை மிலான் கவர்னர், அப்போதைய மிலான் கவர்னரும் அவருடைய ஒய்ஃபும் டாவின்சியை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த ஓவியத்தை இவர் வரைஞ்சாரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. இந்த ஓவியம் இறுதி இரவு உணவு, நற்கருணை உணவு, ஆண்டவனின் திருவிருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாவின்சி 1513-16 வரையும் ரோமில் வாழ்ந்தார். அப்போ இருந்த பிரான்ஸ் அரசர் வந்து டாவின்சிக்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவருடைய முதுமை காலம் வரை பார்த்துக்கிட்டாரு அவரை நல்லா. கடைசியில் அவர் இறக்கும் தருவாயில் பிரான்ஸ் அரசர் அவரை கையில் ஏந்தினார். இதை வந்து இங்கிரஸுங்கிற ஓவியர் வந்து பெயிண்டிங்காக வரைஞ்சார். அந்த ஓவியத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டாவின்சியினுடைய கடைசி ஆசை ஒரு வினோதமாக இருந்துச்சு. தான் கடைசி காலத்தில் இறந்த பிறகு சவப்பெட்டியை 60 பிச்சைக்காரர்கள் வந்து தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி அவர் இறந்த பிறகு அந்த சவப்பெட்டியை 60 பிச்சைக்காரர்கள் தூக்கிட்டு போனாங்க. இவருடைய கல்லறை வந்து அம்பை சேவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது லாகியோகாண்டா அப்படிங்கிற இந்த மோனலிசா ஓவியம் வந்து டாவின்சி மூலம் அவருடைய உதவியாளர் சாலைக்கு போய் சேருது. ஆனால் சாலை வந்து இறந்த உடனே அவருடைய இந்த ஒரிஜினல் ஓவியம் 31 கழித்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கவிஞர் வசாரி அப்படிங்கிறவர் டாவின்சியினுடைய சுயசரிதையில் குறிப்பிடுறாரு. இது ஃப்ரான்ஸில் உள்ள மியூசியம். மோனலிசா ஓவியத்தை பற்றி பார்க்கலாம். மடோனாங்கிற இத்தாலிய சொல்லும் மேடோங்கிற ஆங்கில சொல்லுக்கும் இணையான மோனோங்கிற சொல்லத்தான் டாவின்சி தனது மோனலிசா ஓவியத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இவரது புன்னகையின் ரகசியம் என்ன? இதுதான் ஒரிஜினல் மோனலிசாவினுடைய பெயிண்டிங். இந்த ஓவியத்தில் வலது கண்ல எல், இடது கண்ல எஸ், ஆர்ச்சு பாலத்தில் 72 நம்பரு, L2 அண்டு 149 இப்படி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. இதில் ஒரு நரம்பியல் நிபுணர் வந்து இந்த ஓவியத்தில் சந்தோஷம் இடதுபுறத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. முக்கால் பாகம் சந்தோஷம், கொஞ்சம் பயம், கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் கோபம் சேர்ந்த கலவையாக தான் இந்த புன்னகை இருக்குது அப்படிங்கிறாரு. மோனலிசாவோட தெளிவற்ற புன்னகைக்கு ஸ்வுமுட்டோ அப்படின்றாங்க. இந்த ஓவியம் தூரத்துலேருந்து வித்தியாசமாக ஒவ்வொரு கோணத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு மாதிரி தெரியுமா? கண்ணை மட்டும் பார்த்தா அந்த ஓவியம் மங்களாக தெரியுமா? வலுக்கட்டாயமாக புன்னகை இருக்கிற மாதிரி தெரியும். நெருக்கத்தில் வாயை உத்து பார்த்தா அந்த புன்னகை மறைஞ்சிடுமா? இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது லூரே மியூசியம் தான்.
1503 நாலு வருஷம் டாவின்சி வந்து இந்த மோனலிசாவுடைய ஓவியத்தோடைய பயணம் செஞ்சுருக்காரு. நிறைய பேர் மோனலிசாவுடைய புன்னகைகளை மயங்கியிருக்காங்க. நெப்போலியன் போனபார்ட் இந்த ஓவியத்தின் மேலே ஆசைப்பட்டு அதை படுக்கையறையில் மாட்டி வச்சுருந்ததாக ஒரு கூற்று இருக்கிறது. இந்த ஓவியத்தை டாவின்சி தன்னையே பெண்ணாக உருவகப்படுத்தி வரைஞ்சார் அப்படின்றாங்க. சில பேர் அவருடைய உதவியாளர் சாலையை வரைஞ்சார் அப்படின்றாங்க. கடைசியாக ஃப்ளோரன்டைனில் உள்ள ஃப்ரான்சிஸ்கோ டெல்கியோ காண்டோ அப்படின்ற ஒரு பட்டு வியாபாரியுடைய மனைவி லிசாவை தான் மாடலாக வச்சு இந்த ஓவியம் வரைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஓவியம் சாலன்கரை மியூசியத்தில் இருக்கும்போது திருடு போயிடுச்சு. அந்த விசாரணைக்காக மியூசியத்தையே இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அதை திருடியவன் பிடிப்பட்டான். இத்தாலி நாட்டை சேர்ந்த நாட்டுப்பற்றுடைய ஒருத்தன் டாவின்சனுடைய ஓவியம் இத்தாலிக்கே வரணும்னு சொல்லிட்டு திருடிட்டான். அதை லாபத்துக்கு விற்றா நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காமல் அதை ஒர 6 ஜெராக்ஸ் எடுத்து மியூசியங்களில் போய் விற்று காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பிறகு அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரன்ஸ் மியூசியத்தில் போய் விற்கிறப்ப கையங்களமாக மாட்டிக்கிட்டான். மோனலிசாவோட இடது ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, புருவம் இல்லாத இருந்த ஓவியத்தை வந்து புருவத்தை திருத்திருக்குது அப்படின்னு பல கூற்று இருக்குது. 1956 இந்த ஓவியம் மேலே ஒருத்தன் கல்லறிஞ்சிட்டான். அந்த சம்பவத்துக்கு பிறகு குண்டு துளைக்காத கண்ணாடியில் இந்த மோனலிசா ஓவியத்தை வச்சு ஒரு லைட்டையும் போட்டுவிட்டாங்க. நம்ம பார்க்குறதா இருந்தால் ஒரு தூரத்தில் இருந்து தான் பார்த்தாகணும். கூட்டம் மோனலிசாவை பார்க்குறதுக்கும் அதிலோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் நிறையா தான் இருக்குது. ஆனால் ஓவராக பில்டப் பண்ணதுனால அந்த மோனலிசா ஓவியத்தை பார்க்குற ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. மோனலிசாவோட கண்களை பார்த்தா சிறிது வீக்கம் இருக்கிறதுனால அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நோயாளி கிடையாது அப்படின்னு ஒரு மருத்துவ நிபுணர் ப்ரூவ் செய்கிறாரு. இவருக்கு முன்பல் கிடையாது, உதட்டை கடிச்சு சின்ன தழும்பு இருக்குது அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட் சொல்கிறாரு. இந்த லவ்ரே மியூசியத்தில் பிராதான கலைப்பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், பெயிண்டிங் இதெல்லாம் பகுதி பகுதியாக சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிரேக்கம், எகிப்து, பிரிட்டன், இட்டாலி இந்த மாதிரி நாட்டை சேர்ந்த ஓவியங்கள் நிறைய இங்கே இருக்குது. 2003 டான் ப்ரவுங்கிற அமெரிக்க எழுத்தாளர் வந்து த டாவின்சி கோடுங்கிற புத்தகத்தை எழுதினார். அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல பிரதிகள் கண்டது. டாவின்சி கோடுங்கிற திரைப்படமும் பக்கத்தோடு போட்டுச்சு. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த மோனலிசா ஓவியத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க.